சிம்கோ ரெக்யூர்மெண்ட்டுக்கு தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ குறைஞ்சது ஒரு 8-10 கிளாஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, நமக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்னில் வந்து பொது அறிவு, ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர். ஸோ இந்த 1 வீக் மேலே வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் பார்த்துட்டு அதுக்கடுத்தமாக அக்ரிகல்ச்சர் செரிகல்ச்சர் போடலாம். இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் செஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது கிளாஸ் போகுது. ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே 2 கிளாஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏற்கனவே நம்மக்கிட்ட சிம்கோ ஸ்டடிமெண்ட்டில் வாங்கினவங்களுக்கு இது ஏற்கனவே சென்ட் பண்ணி விட்டுருப்பேன், அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, இதுவும் கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் 51வது கொஷின். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம் 50 கொஷின் வரைக்கும். இப்போ 51வது கொஷின் பார்க்க போகிறோம். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்ற தொடங்கிய காலம். இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்ற தொடங்கிய காலம் 20ஆம் நூற்றாண்டு. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்ற தொடங்கிய காலம் 20ஆம் நூற்றாண்டு. 52வது கொஷின். கூட்டுறவு நிறுவனங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலேயே நடத்தப்பட வேண்டும். சரி, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கூட்டுறவு நிறுவனங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களாட்சி முறையில் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மக்களாட்சி முறையில் தான் உறுப்பினர்களுக்குள்ளேயே கலந்துரையாடி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க, சரிங்களா? அடுத்த கொஷினு, அபய நிதி உருவாக்க வேண்டும் என்று கூறிய 5ஆண்டு திட்டம் 5வது 5ஆண்டு திட்டம். அதாவது அபய நிதி என்ற ஒரு திட்டம் வந்து எந்த திட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டம், சரிங்களா? அடுத்த கொஷினு, உழவர் பணிச்சங்கங்களின் நோக்கங்களில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? அதாவது ஒரு உழவர் பணிச்சங்கங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. அது என்னென்ன நோக்கம்னா, 3 நோக்கங்கள் இருக்குது. 1, வேலை வாய்ப்பை பெருக்குதல். 2, வருமானத்தை பெருக்குதல். 3, குடிசை தொழில் வளர்ச்சி பெருக்குதல், சரிங்களா? இது 3ம் சரி. அப்போ மேற்கூறிய அனைத்தும் சரி. அடுத்த கொஷின், 1974-75ஆம் ஆண்டுகளில் அகில இந்திய அளவில் சுமார் டேஷ் நகர வங்கிகள் இருந்தன. 1286 நகர வங்கிகள் இருந்தன. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 1974-75ஆம் ஆண்டுகளில் அகில இந்திய அளவில் சுமார் 1286 நகர வங்கிகள் இருந்துச்சா, 1974-75. அதுவே 1977 தமிழ்நாட்டில் நகர வங்கிகள் ஆரம்பித்தாங்க, சரிங்களா? அப்போ வந்து அந்த வருஷத்தில் எவ்வளோ எத்தனை வங்கிகள்னா 1111 வங்கிகள், சரிங்களா? அடுத்தது, கடன் சங்கம், அதாவது 1977 கடன் சங்கங்கள் வந்து 1111 சங்கங்கள் உருவாக்கப்பட்டன தமிழ்நாட்டில், ஓகே? அடுத்தது, மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு மத்திய காலக்கடன்களை வழங்கிட இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது ஒரு மாநில 1953ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு மத்திய காலக்கடன்களை வழங்கிட யாருக்கு உரிமை இருக்குன்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு, சரியா? அது எப்போ அனுமதி கொடுத்தாங்கன்னா 1953, சரிங்களா? அடுத்த கொஷின், 57வது கொஷின், தேசிய வேளாண்மை கடன் நிலைப்படுத்தும் நிதிக்கு மாநில மற்றும் கூட்டுறவு வங்கிகள் தங்களது நிகர லாபத்திலிருந்து செலுத்த வேண்டிய பங்கு எவ்வளோன்னா 15%. அதாவது ஒரு மாநில பேங்க்கும் கூட்டுறவு வங்கியும் தன்னுடைய நிகர லாபத்திலிருந்து எவ்வளோ கொடுக்க வேண்டிய பங்குன்னா 15%. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, தேசிய வேளாண்மை கடன் நிலைப்படுத்தும் ஒரு நிதிக்கு, சரிங்களா? தேசிய வேளாண்மை கடன் நிதிக்கு 15% கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? மாநிலம் மற்றும் கூட்டுறு வங்கிகள், சரிங்களா? எதிலிருந்து கொடுக்குறாங்க? தங்களுடைய நிகர லாபத்திலிருந்து 15% கொடுக்குறாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின், அதே போல் நிலவள வங்கி வந்து தன்னுடைய நிகர லாபத்திலிருந்து உறுப்பினர்களுக்கு எவ்வளோ கொடுக்குங்கன்னா 2%, அதாவது 12% கொடுக்குறாங்க, சரிங்களா? அதே போல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வந்து கல்விக்காகன ஒரு 2% கொடுக்குறாங்க, சரிங்களா? அதாவது
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கல்விக்காக 2% கொடுக்குறாங்க. நிலவள வங்கி வந்து உறுப்பினர்களுக்கு 12% கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்தது இந்த மாநிலம் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வந்து தங்களுடைய நிகர லாபத்திலிருந்து தேசிய வேளாண்மை நிதிக்கு 15% கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஷின், 58வது கொஷின், பயிர் விளைச்சலில் இழப்பு காரணமாக ஒரு விவசாயி தனது கடனை திருப்பி செலுத்த முடியாவிட்டால் டேஷ். அதாவது ஒரு விவசாயி வந்து குறுகிய கால கடன் பெறுறாங்க, அதை வந்து அவங்களோட கட்ட முடியல அப்படின்னா அந்த கடனை என்ன பண்ணுவாங்கன்னா குறுகிய கால கடனாக எடுப்பாங்க, அதை வந்து மத்திய காலக்கடனாக மாற்றுவாங்க. சரிங்களா, குறுகிய கால கடனை மத்திய காலக்கடனாக மாற்றுவாங்க. அதாவது ஒரு விவசாய கடன் அடைக்க முடியாத தவறினால் இந்த மத்திய காலக்கடனாக மாற்றப்படும். சரிங்களா, அடுத்த கொஷின், ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற தகுதியுள்ள வங்கிகள் யார் யாருன்னா மத்திய வங்கி, மாநில கூட்டு வங்கி, அதாவது இவை இரண்டும். சரிங்களா, அதாவது கடன் பெற இயலாதது கிடையாது. சரிங்களா, மத்திய வங்கி மாநில கூட்டு வங்கி, அதாவது மத்திய வங்கியும் மாநில கூட்டு வங்கியும் தான் ரிசர்வ் வங்கியிலிருந்து கடன் பெறுது. சரிங்களா, ரிசர்வ் வங்கி தான் மத்திய மற்றும் மாநில கூட்டு வங்கிகளுக்கு கடன் கொடுக்குது. ஓகேங்களா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 60வது குவஷ்சன், கூட்டுறவு தலைமை வங்கிகளின் மேலாளர்களின் மாநாடு 1970 மார்ச்சில் நடைபெற்ற இடம் சண்டிகர். சரிங்களா, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா சண்டிகரில் 1970 மார்ச்சில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அது என்ன மாநாடுனா கூட்டுறவு தலைமை வங்கி இருக்குல்ல, அதுக்கு கூட்டுறவு தலைமை வங்கிகளுடைய மேலாளர் இருப்பாங்க. சரிங்களா, மேலாளர்களுக்குன்னே ஒரு மாநாடு நடத்துவாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா, அதாவது கூட்டுறவு தலைமை வங்கிகளின் மேலாளர் இருப்பாங்க, மேலாளர்களுக்குன்னே ஒரு மாநாடு நடத்துவாங்க. அது வந்து எங்கே நடத்துனாங்கன்னா சண்டிகரில். எப்போ நடத்துனாங்கன்னா 1970 மார்ச்சில். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், மத்திய வங்கிகள் செயல்பட வேண்டுமானால் டேஷ் ரூபாய் அளவுக்கு வங்கி நடவடிக்கைகள் அமைத்திட ரிசர்வ் வங்கி வரையறுத்துள்ளது. அதாவது ஒரு மத்திய வங்கி வந்து செயல்படணும்னா எவ்வளோ இருக்கணும்னா 1 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி நடவடிக்கைகள் அமைத்திட வேண்டும். 1 கோடி ரூபாய் அளவுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்குதுன்னா அதுக்கு தேவையான மதிப்பீடு அந்த பேங்க் இருக்கா, அந்த நடவடிக்கை சரியான முறையில் நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் ரிசர்வ் வங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா, அடுத்தது மத்திய வங்கியில் எத்தனை வகைப்படும், மத்திய வங்கியில் 3 வகைப்படும். மத்திய வங்கியில் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். சரிங்களா, அடுத்த கொஷின், 63வது கொஷினு, பிரதம கூட்டுறவு சங்கங்களையும் மாநில கூட்டுறவு சங்கங்களை வங்கிகளையும் இணைக்கும் பாலம் யாருன்னா மத்திய வங்கி. சரியா, அதாவது ஒரு பிரதம கூட்டுறவு சங்கங்களையும் மாநில கூட்டுறவு வங்கிகளையும் இணைக்கும் பாலமாக இருக்குது எதுனா மத்திய வங்கி. சரிங்களா, அடுத்த கொஷினு, கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்கள் சேருவதற்கு பெரும்பான்மையான நகரம் டேஷ், அதாவது சாரி பெரும்பான்மையான காரணம் என்னன்னு கேட்குறாங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் சேருவதற்கு பெரும்பான்மையான காரணம் என்னென்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்து மக்கள் வந்து உறுப்பினர் வந்து தானாக முன்வந்து ஆர்வத்துடன் வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதாவது சுலபமாக கடன் உதவி பெறலாம் என்ற நம்பிக்கை. அதாவது கூட்டுறவு பேங்க்கு போனால் நம்ம ஈஸியாக எந்த அலைச்சலும் இல்லாத எந்த ஒரு இது மற்ற பேங்க்னா அதை எடுத்துருவோம் இதை எடுத்துருவோம் ப்ராப்பர்ட்டி எடுத்துருவான்னு ரொம்ப அலைச்சல் விடுவாங்க. சரிங்களா, அதே போல் கூட்டுறவு வங்கினா தேவையான அளவு மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு சுலபமான முறையில் ஈஸியான முறையில் கடன் பெறலாம் அந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் கூட்டுறவு சங்கங்களை செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்த கொஷின், கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதியளிக்கும் நிறுவனங்களுள் மிக முக்கியமானது எதுனா கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதியளிக்கும் நிறுவனங்களுள் மிக முக்கியமானது எதுனா அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதியளிக்கும் நிறுவனம் எதுனா மத்திய வங்கி. சரிங்களா, கூட்டுறவு நிறுவனங்களுக்கெல்லாம் மத்திய வங்கி தான் நிதி கொடுக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஷின், விவசாய